சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல் அதிகாரமுள்ள அரசனின் வார்த்தைகள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்கள் உலகத்தில் பலவிதமான பணி செய்யலாம். ஆசிரியையாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம். யூ மே பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஒகேஷன்ஸ். ஆனாலும் நீங்கள் தேவனுடைய பார்வையில் யாராயிருக்கிறீர்கள் என்றால், ராஜாக்களும் ராஜாத்தீமாய் அரசனும் ராணியுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எ மேன் மே பி எ வாட்ச்மேன் இன் ஏடிஎம், பட் வென் ஹீ இஸ் பார்ன் அகெயின் இன் ஸ்பிரிட் வில், ஹீ இஸ் எ கிங். ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை பொறுத்த மட்டில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர்கள் ராஜாக்களாயிருக்கிறார்கள். ராஜாவின் வார்த்தை எப்படி அதிகாரமுடையதாக இருக்கிறதோ அப்படி உங்கள் வார்த்தை அதிகாரமாக இருக்கிறது. ரொம்ப பேச மாட்டான் அரசன், வளவளன்னு பேச மாட்டான், கொஞ்சம் தான் சொல்லுவான், சொன்னோடனே நடந்துடும். அவ்வளோ அதிகாரம். ஒரு மனிதனுடைய குரலிலே அதிகாரத்தை கண்டுபிடிக்கலாம். ஆஃபீஸ்க்கு எடுத்து ஃபோன் பண்ணும்போது அதிகாரத்தோடைய யாரையா கூப்பிடுறது அப்படின்னா ஆஃபீஸர், என்னங்க வேணும் அப்படின்னா வாட்ச்மேன். அவங்க பேசுகிற குரல்லிருந்து அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கப்படுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். யாரு ஜெயிக்கிறவர்? யாரு? அவருக்கு பேர் என்ன? கர்த்தாதி கர்த்தர், மன்னாதி மன்னர், கர்த்தாதி கர்த்தர், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். கர்த்தாதி கர்த்தர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம கர்த்தர், அவர் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். இந்த கர்த்தர்களுக்கெல்லாம் கர்த்தர் தான் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். நம்ம ராஜாக்கள், அவர் ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜாவுக்கு ராஜா இருக்கணும், அப்போ தான் அவர் ராஜாதி ராஜா. வெளிப்படுத்துகிற விசேஷம் 5:10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அப்போ நம்ம ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. நம்ம யார்? ராஜா. ராஜாவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது தெரியுமா? அவர் வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? சீசர்களை பார்த்து முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பு போடாதிருங்கள் என்றார். ராஜாவின் வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை முத்தை போல் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பிரசங்கியின் புத்தகம் 8:4 ஒரு ராஜாவின் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறது யார்? உலகத்தில் பெரிய ஞானி சாலமோன் ஞானி. சாலமோன் ஞானி, அவன் சொன்னான் வேதம் தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சொன்னாலே கரெக்ட். அதுவும் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுத சாலமோன் ராஜா முற்பட்ட பொழுது, இட் இஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட். வாட் டஸ் ஹீ சே இன் எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 8:4, பிரசங்கி 8:4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீங்க சொன்னா சொன்னது நடக்கிற வெரிகோஸ் வெயின்ஸ் போனா போனும், குழந்தை பாக்கியம் வரணும், வரணும், பொருளாதார ஆசீர்வாதம் வரணும்னா வரணும். உங்க அதிகாரம் உங்களுக்கே தெரியல. டோன்ட் டாக் அபவுட் யுவர் ப்ராப்ளம், யூ டாக் அபவுட் த சொல்யூஷன். தானியேலின் புத்தகம் 6:15 மன்னா மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடையுத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்று மக்கள் ராஜாவினிடத்தில் சொல்கிறார். ராஜாவின் வார்த்தை மேதியர் பாரசீகரின் சட்டப்படி, பரலோகத்தின் சட்டப்படி அரசன் விடுத்த தடையுத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது. மாற்றத்துக்கு உரியதல்ல, ராஜா சொன்னா சொன்னதுதான். யாரை தலை சீவன் இப்படி தான் காட்டுவான், தலை சீவப்படும். அவ்வளவு வல்லமை அரசர்களுடைய வார்த்தைகள். யூ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் த க்ளவுட்ஸ், யூ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் சிக்னஸ்,
your control not only over your sickness, your control over other sickness, because you are a king of heaven and the diseases are made from the earth. நோய்கள் உலகத்தில் இருந்து உண்டாகின்றன. அதான் மெட்ராஸ் ஐன்னு பேர் வச்சிருக்கோம். ஹாங்காங் ஃபீவர்னு பேர் வச்சிருக்கோம். ஹெவன்லி ஃபீவர் கிடையாது, பாரடைஸ் பிராங்கைட்டிஸ் கிடையாது. ஏன்? அந்த நோய் கிடையாது. நம்ம அந்த நாட்டை சேர்ந்த ராஜாக்கள், இந்த உலகத்தினுடைய அதிபதி எப்படி நோய் கொடுக்க முடியும்? ஒரு வாலிபன் இந்த வார்த்தையை பேசலாம் ஐயா, 76 வயசு உள்ள அவன் பேசினா அது கஷ்டம். யோவாப் என்ற ஒரு தலைவன் இருக்கிறான், படைத்தலைவன். அவன் ராஜாவுக்கு விரோதமாக பேசுகிறான், ராஜா நீங்கள் மக்கள் கணக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. ஐயோ பாவம், எடுக்காத. ராஜா சொல்கிறான், எடுப்பேன்பா அப்படின்னு. ஒன்று, ராஜாவின் வார்த்தை கேன்சல் தளபதிகளின் வார்த்தை. பிசாசின் வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் கேன்சல் பண்ணக்கூடியது, உங்களுடைய வார்த்தைகள் கேன்சல் பண்ணக்கூடியது. 2 சாமுவேலின் புத்தகம் 24:4 ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. யோவாபுக்கும் படைத்தலைவருக்கும் எதிராக அரசரின் வார்த்தையே நிலைத்தது. அங்க பாருங்க, மக்கள் தொகை கணக்கீட்டில் அவருடைய ஒப்பீனியனை கேட்கல ராஜா, கேன்சல் பண்ணிட்டான். யூ ஹாவ் த ரைட் டு கேன்சல். ஆதியாகமம் என்று அழைக்கப்படும் தொடக்க நூலிலே என்ன பார்க்குறோம்னா, ஒரு பெரிய லெசன் இருக்கு. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் ஒரு 10 பிரசங்கம் இருக்கு. அவ்வளோ பேக்ட், ஹெவி மெட்டீரியல். ஜெனிசிஸ் சாப்டர் 1 இஸ் அ வெரி வெரி ஹெவி மெட்டீரியல். அதில் நிறைய பாடத்தை நான் படிச்சுக்கிறேன். படித்த பாடங்களில் ஒன்று, பல தடவை வருகிற ஒரு வார்த்தை, தேவன் சொன்னார், அது அவ்வாறே ஆயிற்று. அதனால் நம்ம சொன்னால் நடக்கணும். ஏன்? அவர் சாயலின்படியும் ரூபத்தின்படியும் நம்ம உண்டா இருக்கு. டிசீஸ் யூ கேனாட் டச் மீ பிகாஸ் ஐ பிலாங் டு த ராயல் ஃபேமிலி, ஹெவன்லி ராயல் ஃபேமிலி. குடும்பங்கள் சிதைவது, டிவோர்ஸ், விவாகரத்து ஏற்படுவது எல்லாம் வார்த்தைகளினால். அரசியல் தலைவர்களின் விளக்க அறிக்கைகளே அவர்களின் சாதனைக்கு அடித்தளம். நாம் வந்து ராஜாதி ராஜாவின் பிள்ளைங்கிறத தினந்தோறும் ப்ரூவ் பண்ணும். யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, மற்றவங்களுக்கு. நம்ம சாதாரண ஆள் இல்லைப்பா, நம்ம ராஜாதி ராஜாவின்னு நம்ம சொல்கிறதில் மாத்திரம் இருக்கக்கூடாது, வாழ்க்கையிலும் நடந்து காட்டும். இந்த வேத புத்தகம் என்ன சொல்லியிருக்கு? எபிரேயர் 4:12 அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கூர்மையான வாள். அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா என்னன்னு சொல்லிட்டு ஏன் இந்த போட்டிருக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்? ஒரு புறம் கருக்குள்ள இருந்தால் போதுமே வெட்டுறதுக்கு. ஒரிஜினல் பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது கிடைக்கிற அர்த்தம் தமிழில் வாசிக்கும் போது கிடைக்காது. த கிரீக் வேர்ட் இஸ் டைஸ்டோமாஸ். டை மீன்ஸ் டூ, மோனோனா 1, டைனா 2, ட்ரைனா 3, குவாட்ரோனா 4. டைஸ்டோமாஸ், டை மீன்ஸ் டூ, ஸ்டோமாஸ், ஸ்டோமாட் என்றால் வாய் என்று அர்த்தம். கிரேக்கத்தில் ஸ்டோமாட் என்றால் வாய் என்று அர்த்தம். அப்போ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், டூ எட்ஜ்டு ஸ்வோர்டு என்று ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறதுக்கு கிரேக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தால் அது என்னன்னா, இருபுறமும் வாயுள்ள ஒரு வல்லமையான வார்த்தைன்னு அர்த்தம். நான் நினச்சேன் இருபுறமும் வாயுள்ள வார்த்தைன்னா என்னது, டைஸ்டோமாஸ் அப்படின்னா. ஒன்று, ஆண்டவர் சொன்னார், அது ஒரு புறமும் கருக்குள்ள பட்டயம். சொன்னதை நம்ம எடுத்து சொல்லும்போது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அவர் சொன்னபடியே நடக்கும். அதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தின் அர்த்தம். ஒரு புறமும் கருக்குள்ள பட்டயம் லோகோஸ். வென் யூ பிலீவ் லோகோஸ் டேக் லோகோஸ் அண்ட் ஸ்பீக், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ சொன்னா அது எப்படி இருக்கும்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அந்த உடலில் வந்திருக்க கட்டி
இருபுறமும் கருக்கொள்ளப்பட்ட மறைன மறைவு. புது லீவர் வானவர் கிட்னிஸ் உருவாகும். கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் அசாதாரண அற்புதங்களை செய்கிறார், கிரியேட்டிவ் மிரக்கள் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சொன்னார், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. அந்த விதைப்பில் மனிதன் பேசும் வார்த்தைகள் விதையைப் போல் இருக்கிறது. ஒரு விதையை போட்டால் என்ன செய்யும்? 100 விதை முளைச்சி வரும்போது அறுவடை கிடைக்கும். தேர் இட் வில் பி அ டைம் சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட். அதான் இங்கிலீஷ் பைபிளில் வேர்டு, விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. அதில் ரெண்டு விதமான விதைகள் இருக்கு. ஒன்று வீட், இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும் பொழுது, கோதுமை மணியானது சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததை ஆகிய மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னார். அவர் தம்மை கோதுமை மணி என்று அழைத்து கொண்டார். கோதுமை மணி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொன்று இருக்கு, அது பேர் டார்னல் வீட். கோதுமை மணியை மாவரைச்சி ரொட்டி சுடலாம், சப்பாத்தி செய்யலாம். டார்னல் வீட்டு கோதுமை மாதிரி இருக்கும், உள்ளே ஒன்றும் இருக்காது, அது ஒரு பதர். மனிதன் பேசும் வார்த்தைகள் ரெண்டு விதத்தில் இருக்கிறது. ஒன்று கோதுமை மணி மாதிரி, கோதுமை மணி விதைத்தால் அது பலன் தரும். பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னார், கேளுங்கள். சரி, இன்னைக்கு காலையிலேருந்து இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டீங்க? கேளுங்கள், கொடுக்கப்படும்னு சொன்னவர் யார்? அவர் ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னால் நம்ம இன்னைக்கு காலையில் ஒன்றும் கேட்கல. சேர சோழ பாண்டியர்கள், அவங்க வரலாறு படிச்சிருக்கேன் எம்ஏ தமிழில் ஒரு சப்ஜெக்ட். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ராஜாவுக்கு ஏதோ ஒரு சின்ன பரிசு கொண்டு போவாங்க, ஒரு ஃப்ளவர், ஒரு நெல்லிக்காய், அதை கொண்டு கொடுப்பேன். ராஜா, இது ஒரு சிறப்பு நெல்லிக்காய், இது சாப்பிடுங்கள் அப்படின். அது சாதாரண நெல்லிக்காய் தான், எங்கேயாவது பிடித்தி வர வெள்ளத்திட்டு வந்துருப்பான். ராஜா, நெல்லிக்காய் எனக்கு அவ்வளோ ஞாபகமாக கொண்டாந்தியா, பொற்காசை எடுத்து கொண்டு வா. ஒரு பெரிய பையனையா பொற்காசை விடுவான். ஆண்டவர் கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ராஜாதி ராஜா சொல்லி இருக்கு, நம்ம சும்மா இருக்கலாமா? எனக்கு யாரோ ஒருவர் 1 கோடி கொடுத்திருக்கிறான், பண கஷ்டத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அவர்களுக்கு என்ன தேவை என்று கேட்டு கொடு அப்படின்னு சொன்னதுனாலே இன்றைக்கு ஆலய முடிவில் உங்கள் தேவை என்ன என்று சொல்லி பெட்டி நிறைய பணம் வைத்திருக்கிறேன், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன நினைக்கீங்க? நிறையா காசு உள்ள அம்மாவும் வந்து நிற்கும். ஐயா இப்போந்தான் ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கி கிராட்டியூட்டிலாம் வாங்கி 10 லட்சம் பேங்கில் போட்டுருக்கார், அவர் நிற்பார். நிற்பாரா மாட்டாரா சொல்லி பார்க்கணுன்றீங்களா? இந்த ஆள் 4 வார்த்தை சொன்னாலே அப்படி கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ராஜாதி ராஜா சொல்லியிருக்கார். கேட்காம ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? யூ ஆர் நாட் கிங்ஸ். நான் கேட்குறேன், ஏன் கேளுங்கள் கொடுக்கப்படும்னு அவர் சொல்லியிருக்கார். பொய் உரைக்க அவர் மனிதன் அல்லவே. பொய்யுரையாத தேவன் கேளுங்கள்னு சொல்லும்போது நம்ம கேட்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? என்ன கேட்குறேன்னா பெரிய காரியமாக கேட்குறேன். ஆண்டவர் 76 ஆச்சு, ஒரு 40 வருஷத்தை குறைச்சி 36 வயசில் எப்படி இருந்தனும் அப்படி மாறி மாற்றுறீங்களா? இப்படிலாம் கேட்கலாமா? ராஜாதி ராஜாட்ட எதுனா கேட்கலாம்ப்பா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல அடைக்கலான் குருவியை பற்றி பேசுகிறார். 2 அடைக்கலான் குருவி 1 தினாரியத்துக்கு வாங்கலாம். அதே அடைக்கலான் குருவி விற்கிறவனுக்கு 2 தினாரியத்துக்கு எத்தனை கொடுப்பேன்னு கேட்டான், 2 2 4 கொடுக்கறது போல 5 கொடுப்பான். ஏன்? அடைக்கலாங்குருவி மதிப்பற்றது, எக்கச்சக்கமாக இருக்குது. அடைக்கலாங்குருவி டவர் வந்ததுனால போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன், என்ன அடைக்கலான் குருவிலாம் செத்து போச்சுருந்தாங்க, இங்கே எக்கச்சக்கமான அடைக்கலான் குருவி. அதுக்கு மாதிரி அங்கே பயிர் வேற போடுறாங்க. கர்த்தருக்குள்ளான்பாடு, அந்த அடைக்கலான் குருவி செத்து கீழே விழணும்னா என்ன செய்யணும்? அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவர் ஆர்டர் போட்டதான், எத்தனை கோடி அடைக்கலான் குருவி இருக்குது, அவர் பெர்மிஷன் போட்டால் அதை விழ முடியும். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற என்னுடைய ஜீவனை தொடுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? நிறைய பேர் ராஜான்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க கூஜாவாக தான் இருக்காங்க. மனிதன்
இன்று இருக்கும் நிலைமைக்கு காரணம் அவன் அன்று பேசிய வார்த்தைகள். அவன் இன்று பேசும் வார்த்தைகள் அவனுடைய வருங்காலத்தின் உலகத்தை நிர்ணயிக்கும், உறுதிப்படுத்தும். கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது, தேவனை கேலி செய்ய முடியும் என எண்ணாதிருங்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வர். தம் ஊன் இயல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். வார்த்தையை விதைக்கும் பொழுது ஒன்று நீ அறுவடையை எதிர்பார்க்கலாம், அல்லது நியாய தீர்ப்பை வருவித்துக் கொள்ளலாம். When you are sowing a word, either you can expect a harvest or a judgment later on. வார்த்தையில் ஞானமாக இருக்கு. நம்ம வாயை திறந்துட்டாலே we change our world, either for positive good or negative bad. இந்த யவீரு தேவாலயத்தின் தலைவன், 12 யூதர்களுக்கு ஒரு பெண் இருந்தார். அந்த பொண்ணு 12 முடிஞ்சு பூப்பு எய்திய உடனே கல்யாண ட்ரெஸ் பண்ணி எல்லா ஜுவல்ஸையும் போட்டு ஒரு திருமணம் நடத்துவாங்க. மாக் வெட்டிங், ரியல் வெட்டிங் இல்லை, மாப்பிள்ளை கிடையாது, மாப்பிள்ளை இல்லாத ஒரு வெட்டிங் 12 முடித்த உடனே ஒரு யூத பெண்ணுக்கு நடத்தப்பட வேண்டும். அழகா ராணி ட்ரெஸ் போட்டு, மணவாட்டி ட்ரெஸ் போட்டு, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சிக்கு சாக கிடக்கா. ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் வாங்க, வந்து தலையில் கை வச்சிங்கன்னா சோமாயிடுவான். இயேசு கிறிஸ்து அப்போந்தான் தேவாலயத்திலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் மலையில் போய் உட்காந்து மலை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்லலாம், வந்தீங்களா இனி எங்கள் ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே, உனக்கு சுதந்திரம் முடியாது. சொல்லலை, வரேன்டர் புறப்பட்டு போயிட்டுருக்கேன் போது அவன் பக்கு பக்கத்து அடிக்குது நெஞ்சி, சீக்கிரம் போகணுமே. அதனால் கால்நடையாக போயிட்டுருக்காங்க. மார்க்ஸ் காஸ்பெல் 5, இயேசு கிறிஸ்துவை ஒரு பெண் தொட்டுறான். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே அவர் பிரேக் போட்டுறார், வேகமாக போயிட்டு இருந்து பிரேக் போட்டார். ஒரு ஐசியூ வார்டில் டாக்டர் போய் ஊசி போட போயிட்டு இருக்கும்போது இடையில் ஒரு நர்ஸ் வந்து, டாக்டர் அந்த வார்டுக்கு போகுதுங்க, நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு கூப்பிட்டா அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும், அதை மாதிரி இவர் பிரேக் போட்டார். அந்த நேரம் பார்த்து வந்து சொல்கிறான், போதகரை துயரப்படுத்தாதே, உன் மகள் செத்து போனாள் அப்படின்னு. அப்போ என்ன செய்திருக்கணும், அவன் ஐயோ மகள் செத்து போயிட்டாளான்னு கூட்டலில் கத்திருக்கணும். அல்லது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்களை கூட்ட வந்ததே தப்பாக போச்சு, வீட்டில் இருந்தனால ஏதாவது செய்திருப்பேன், செத்து போயிட்டான்னு நியூஸ் சொல்கிறாங்க. அவன் ஒன்று வாயை பேசலை. அவன் பேசுறதுக்கு முந்தைய ஆண்டவர் சொல்லிட்டார், ஹேவ் ஃபெய்த் இன் காட் அப்படின்னு சொல்லிட்டார். தாகமாக இருந்தால் என்ன குடிக்கணும், தண்ணி குடிக்கணும். தூக்கம் வந்தால் என்ன செய்யணும், தூங்கணும். பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும், ஹவ் ஃபெய்த் இன் காட், தேவனிடத்தில் விசுவாசமாக இரு அப்படின்னார். இவன் வாயை திறக்கலை. நம்ம வாய் எப்படி இருக்குது தெரியுமா, எப்படி இருக்கு, வள கர்த்தருக்குள் அன்பான தேவ ஜனமே, வளவளன்னு பேசாதுங்க, ஜிப் போடு. பேச தெரியலையா, யவீர் என்ன சொன்னான், மகா செத்து போனவுடனே பைபிளில் ஒன்றும் சொல்லலை, அவன் சைலண்டாக இருக்கான். Have faith in God. Fear not, have faith in God. Fear வந்துட்டுனா faith வராது. வார்த்தையை பேசுவது விதைக்கிறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ உங்களுக்கு பயம் இருந்தால் ஆண்டவர் மேலே பூரண அன்பு இருக்குன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா, இல்லைன்னு அர்த்தம். கடந்த காலத்தை பற்றி பேசாதுங்க, கடந்த காலத்து பிரச்சனையை பற்றி பேசாதுங்க. Keep the past in the tomb. Present is what you feel. Future is in your womb. உங்கள் கற்பப்பையில் தான் வருங்காலம் இருக்கு. ஒரு மெக்கானிக்கலாக லைஃப் நடத்தாதுங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை எதுக்கு கொண்டு வந்தார், உங்கள் வாழ்க்கை சாதனை என்ன, ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கீங்க, அதுதான் ஒரு கேள்வி. கர்த்தருக்குள் அன்பாளுடைய ஆண்டவர் வந்து அறுவடையை கொடுக்க மாட்டார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன். அவர் சீடு தான் கொடுத்துருவார். அங்கே இயேசு கிறிஸ்து எப்படி பேசினார் தெரியுமா, பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் பேசினேன். அந்த மாடலில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நீங்கள் பேச வேண்டும். பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதைப்படி இயேசு பேசினார். பிதா உங்களுக்கு என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்கிற வரைக்கும் இது சொல்லப்படி
நீங்க பேசுங்க. ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஒன் க்வெஸ்சன். எல்லாரும் நவீன் கேமராவை பாருங்க. ஓகே, பார்த்து முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் என்னைய பாருங்க, பார்க்கலாம். எல்லாரும் ரெண்டையும் பாருங்க. முடியாதுல்ல? நீ கடந்த காலத்தை பார்த்தனா வருங்காலத்தை நன்மையை பார்க்க முடியாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத. ஆண்டவரை நம்பு, நான் நம்பு. ஆண்டவரை நம்பட்டா பிசாசிட்டு போய் சரண் அடைஞ்சிரு. அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்க. ஒன்று, ஆண்டவருக்கு நீ அனல் உள்ளவனாய் இரு, இல்லை என்னை விட்டுட்டு பிசாசிட்ட போய் சேர்ந்து பிசாசுக்காவது உதவி செய். எனக்கும் பிரயோஜனம் இல்லாம, பிசாசுக்கும் பிரயோஜனம் இல்லாம, உனக்கும் பிரயோஜனம் இல்லாம நீ இருந்தனா உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்றார். யாக்கோபு 1:22, இறை வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். சூழ்நிலையை வார்த்தையால் கட்டுப்படுத்துவதை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். யூ கேன் கண்ட்ரோல் யுவர் என்வரன்மெண்ட் பட் பை யுவர் வேர்ட். சூழ்நிலையை வார்த்தையால் கட்டுப்படுத்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஐயரே, நாங்கள் செத்து போகிறோம் அப்படின்றார். காற்றையும் கதடையிலையும் அதட்டினார். உங்களுக்கு வாழ்க்கையில் சூழ்நிலையில் காற்றடிக்கிறதோ, புயல் வீசுகிறதோ, படகு அதிர்கிறதோ, பார்த்து பேசுங்கள். உங்கள் வார்த்தைகள் அதை கட்டுப்படுத்தும். நோயை கட்டுப்படுத்தலாம், சூழ்நிலையில் கட்டுப்படுத்தலாம், வறுமையை கட்டுப்படுத்தலாம், தோல்வியை கட்டுப்படுத்தலாம். உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எல்லாம் வர வேண்டும். Mark 4:23, கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். காதை வச்சு யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? அல்லது காதை வச்சு முகந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை, காது கேட்கறதுக்கு தான். இது என்ன ஏசுகிறது புதுசாக சொல்கிறாரு? காது உள்ளவன் கேட்க கடவன். காது இருந்தால் நாங்கள் கேட்டுகிட்டே போகிறோம், நீங்கள் சொல்லி தான் கேட்கணுமா? ஹியரிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிசனிங். கவனித்து கேட்பது லிசனிங். தமிழில் சொல்ல முடியாது, லிசனுக்கு வார்த்தை கிடையாது. கேட்கிறது ஒரே வேர்டு தான். ஹியருக்கும் கேட்கிறது தான், லிசனுக்கும் கேட்கிறது தான். நான் லண்டனில் டேம்ஸ் ரிவர் அந்த பாலத்தில் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது பல விதமான சத்தம் இருக்குது. எல்லோரும் அவசரமாக ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க, வெஹிக்கிள் போயிட்டுருக்கு, கார் போயிட்டுருக்கு. அப்போ ஒருத்தன் என்ன செய்தான், பாக்கெட்லேருந்து சில்லற காசு எடுத்தான். எடுத்து அந்த அந்த கல்லில் வந்து அப்படி அடித்தான். அடித்தோடனே சலீர்னு சத்தம் கேட்டுது. நாணயம் உளுந்து அடித்தா எப்படி இருக்கும்? எல்லாம் காரில் போகிறோம், பிரேக் போட்டு பார்க்குறான் என்ன அப்படின்னு. இவ்வளோ நேரம் உலகத்தில் எத்தனையுமே சத்தம் கேட்டுது, அதெல்லாம் பார்த்தியா? திஸ் இஸ் வாட் லிசனிங். அதை மாதிரி தான், எவ்வளோ சத்தம் இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் சத்தம் கேட்காததுக்கு காரணம், நம்ம எல்லா சத்தத்தையும் கேட்குறோம், இந்த இதை ஒன்று மாத்திரம் மிஸ் பண்ணிடுறோம். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். Psalms 46:10, 46:10 அமைதலாக இருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். 141:3 கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் வாய் பொல்லாத வாய், அதுக்கு ஒரு சென்ட்ரி போடுங்க, வாட்ச்மேன் போடுங்க. பாருங்கள், சகரியா வந்து வயசு காலத்தில் ஜெபம் பண்ணுறான். வீட்டில் இருக்கும்போது நைட் ப்ரேயரில், கர்த்தாவே எங்களுக்கு பிள்ளையே இல்லை, ஒரு குழந்தை தாங்கப்பா, நீங்கள் தருவீங்க, நீங்கள் ராஜாதிராஜா தருவீங்கன்றான். இப்படி தினந்தோறும் ஜெபம் பண்ணவன் கோயிலுக்கு போகிறான். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒன்னே, வயதாயிட்டே எப்படி பிறக்கும்? ஏன்டா ஜெபம் பண்ண, குழந்தை வேணும்னு வயதாக என்ன பிறப்புக்காகன்னு தெரியும்ல, அப்படி சும்மா இருக்க வேண்டியதானே. உன்னை இப்படி விட்டு வச்சேன்னா உன் ஒய்ஃப் கன்சீவ் ஆனால் கூட அபாஷன் ஆயிரும். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், வாய்க்கு காவல் வைக்க போகிறேன். 9 காவல் வச்சுட்டார். வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க கோயில் போயிட்டு வந்தீங்களா? பேனா கொடு, பேப்பர் கொடுன்றான். எப்போ வாய் திறந்தது தெரியுமா? இந்த குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும். அங்கே சொல்லியிருக்கான் ஏஞ்சல், ஜான்னு பேர் வையின்னு சொல்லியிருக்கான். என்னைக்கு இவன் பேப்பர் வாங்கி ஜான் எழுதுனானோ, ஹி அக்ரீட் வித் த ஏஞ்சல், வாய் திறந்துச்சு. நம்ம டிஃபரெண்டமாக மாறிட்டோம், அது தெரியல. அதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கல, அவர் சொல்கிறதும் கேட்கல. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடு. நரம்பியல் வல்லுநர்கள் நாவை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதியே மற்ற எல்லா உறுப்புகளையும் பெருமளவு கட்டுப்படுத்துகிறது. உனக்கு கை விளங்கலையா, கை வலிக்குதா? காரணம், நாக்கில் ஏதோ பிரச்சனை.
நீ பேசினதுனால தான் அப்படி கை வலிக்குது. அந்த காலத்தில் டாக்டர்ஸ் நாக்கை காட்டு அப்படின்னு வாங்க. ஏய், காய்ச்சல் அடிக்கிற நாக்கை காட்டு. எதுக்கு நாக்கு காட்டணும்? என் நாக்கை என்ன, நீ என்ன வச்சு போகிற? ஏன், உன் நாக்குனால தான் அந்த நோய் வந்ததுப்பா. என்ன பேசுனியோ நீ. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு யாக்கோபு மூணாவது அதிகாரத்தை எழுதுறாரு, நோவானது ஒரு நெருப்பு பொறி எருசலேமில் சீசர்களை காத்திருக்க சொன்னார். வல்லமை உங்களுக்கு வரும்பொழுது யூ வில் பி விட்னஸஸ், யூ வில் ஸ்பீக். ஜீவக்குரல் 14:1 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 9190254324.